உலகத்திலேயே சர்வாதிகாரம் மிக்க ஒரு இராணுவம் அப்படின்னா அது அமெரிக்க இராணுவம் தான். இராணுவ வீரர்களுக்கு மருத்துவம் அளிக்கக்கூடிய ஒரு மருத்துவர் மடியில் அவரோட உயிர் போயிடும். அதை வந்து இந்த படத்தில் அதை டீட்டெயிலாக காட்டலை. லாஸ்டில் பின்னாடி வந்து ஸ்பைனல் கார்டு பக்கத்தில் ஒரு குண்டடி பட்டிருக்கும். அப்போ வந்து ரெஸ்ட் எடுக்க வீட்டுக்கு வருவார். இதுவும் உண்மையாக நடந்த ஒரு நிகழ்வு தான். சாய் பல்லவி காட்டியிருக்கிற ஒரு முக ரியாக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, உண்மையிலேயே ஒரு கோத்தகிரி பொண்ணு ஏர்போர்ட்லேருந்து சேலையூர் டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 34 கிலோமீட்ரு. அந்த 34 கிலோமீட்டரும் ஊர்வலமாக போச்சு இவரோட பூத உடல். அதாவது தமிழ்நாட்டிலேயே அம்மா அப்பா எப்போ வருவார்மா அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்கும். சீக்கிரம் வருவார் அப்பா அப்படின்ட்டு இவங்க திருவண்ணாமலையில் சிப்பாயூர்னு ஒரு ஊரே தனியாக இருக்குது. அந்த ஊருக்கு ஏன் இப்படி பேர் வந்ததுன்ட்டு நாங்கள் ஒரு ஷூட்டிங்காக போயிருந்தபோது கேட்டேன். அதாவது வந்து கொங்கு மண்டலத்துக்குள்ளெல்லாம் போய் தேடினீங்கன்னா ஒரு 200-300 ஊருக்கு ஒரு இராணுவ வீரர் கிடைக்கிறதே சிரமம். இந்தியாவின் மிக உயரிய விருதான அசோக் சக்ரா விருது தமிழ்நாட்டில் 4 பேர்த்துக்கு மட்டுமே வழங்கப்பட்டது. அதில் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1957வது வருஷம் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீராம் அப்படிங்கிறவருக்கு வாங்குறாரு. அதுக்கப்புறம் 2008 தினேஷ் ரகுமான், அவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர், அவருக்கு ஒரு விருது கொடுக்குறாங்க. 2010 ஸ்ரீராம் மதுரைக்காரர், அவருக்கு 3வது விருது. 4வது விருது வந்து 2015 மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய மனைவி இந்து ரெபேகா வர்க்கீஸ், அவரோட வீர மரணத்திற்காக இந்திய அரசால் கொடுக்கப்பட்டது மேஜர் முகுந்த் வரதராஜனோட ஃபேமிலிக்கு. அதாவது வந்து அசோக் சக்ரா விருது வந்து வாங்கினதே 4 தமிழர்கள் தான் வாங்கியிருக்காங்க. இப்போ ஹூ இஸ் மேஜர் முகுந்த் வரதராஜன்? மேஜர் முகுந்த் வரதராஜன் சென்னை கிறிஸ்துவர் கல்லூரியில் ஜெர்னலிசம் படித்தவர். அவர் ஒய்ஃப் வந்து இந்து ரெபேகா வர்க்கீஸ், அங்கேயே அதே கிறிஸ்துவ கல்லூரியில் படித்தவங்க. இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்கள் விமர்சனமாக நம்ம இதை பார்க்க போகிறதில்ல. அதாவது வந்து மேஜர் முகுந்த் வரதராஜனோட லைஃப் ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். அவர் ஜேர்னலிசம் படித்து முடித்ததுக்கப்புறம் 2006 ராஜ்புத் படைப்பிரிவில் சேர்றாரு. அதாவது வந்து கோவாவில் இவருக்கு வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுது. 2014வது வருஷம் ராஷ்ட்ரியா 44 ரைபிள் படைப்பிரிவில் மேஜராக பதவி உயர்வு பெறாரு. அப்போது தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் அதிகமாக ஈடுபட்டதில் மேஜர் முகுந்த் வரதராஜன் ஒரு முக்கியமான ஆள். பாகிஸ்தான்லேருந்து செயல்பட்டாலும் காஷ்மீரிகளுக்கு சப்போர்ட்டாக, அதாவது வந்து காஷ்மீர் எங்களது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்றைக்கும் பாகிஸ்தான்லேருந்து நிறையா இயக்கங்கள் செயல்பட்டு வருது. அதில் அஸ்ரப் பாபா அவர் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி எப்போவுமே ஒரு கல்வீச்சு தாக்குதல், இராணுவத்துக்கு எதிரான நடவடிக்கைகள், இராணுவத்துக்கு எதிரான வண்டிகளை நொறுக்குதல் இப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது வந்து இப்போ பார்த்தோம்னா நீங்கள் 1947 இந்திய சுதந்திரம் வாங்குது. அதுக்கப்புறம் பாகிஸ்தானை வந்து பிரிவினையாக ஜின்னா கேட்குறாரு. ஏன் ஜின்னா பாகிஸ்தானை பிரித்து கேட்குறாருன்னா, இங்கே இருக்கிற பாப்பார பையனை கூடவெல்லாம் எங்களால் மண்டை உடைக்க முடியாது, ஸோ எங்களுக்கு பாகிஸ்தானை பிரித்து கொடுத்துட்டு நாங்கள் முஸ்லீம்களாக தனியாக போய்க்கிறோம் அப்படின்ட்டு ஜின்னா வந்து தனிச்சு வாங்கிட்டு போகிறாரு. ஜின்னா வந்து பேசிக்காகவே அவர் ஒரு வக்கீல், பெரிய வக்கீல். அதாவது வந்து பல மர்லின் மென்ரோ கேஸ்க்காக வாதாடி மிகப்பெரிய வெற்றியை பெற்றவர். அதாவது அந்த கேஸ் தோற்று போயிடும் அப்படின்னு நினச்ச போது அந்த கேஸை வெற்றி பெற வச்சவர். ஜின்னா படித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காட்சியில் போய் அங்கே போய் படிச்சுட்டு வந்தார். ஜின்னாவோட அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு ஜவுளி வியாபாரி, மிகப்பெரிய கோடீஸ்வரர் குடும்பத்தை சேர்ந்தவர் ஜின்னா குடும்பம். ஸோ இப்போ காஷ்மீர் அப்படிங்கிறது வந்து பெரும்பான்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா முஸ்லீம் மக்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க காஷ்மீரில். ஆனால் மன்னர் பார்த்திங்கன்னா இந்து. அவர் என்னங்கிறாருன்னா, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது காஷ்மீரை வந்து சிறப்பு அந்தஸ்தில் தனிச்சு விட்டுருங்க, நாங்கள் யாருக்கூட சேரல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வைக்கிறாரு. அதுக்கு வந்து இந்திய அரசாங்கம், அப்போ இருந்த மவுண்ட் பேட்டன் பிரபு நேருகிட்ட போய் பேசி இந்த மேட்டரை முடிக்கிறாங்க. அதாவது வந்து காஷ்மீரை அப்போ வந்து பெரியார் வந்து என்னங்கிறாரு, அப்போ எங்களுக்கு திராவிட நாடு கொடுங்கடா அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் குரல் எழுப்புறாரு. அம்பேத்கர் தலித் சான் எங்களுக்கு தனிச்சு பிரித்து கொடு அப்படிங்கிறாருங்க. அதே மாதிரி சிங்குகள்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு காலிஸ்தான் பிரித்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதையெல்லாம் அந்த டைமில் மவுண்ட் பேட்டன் பிரபுவை வச்சு ஆஃப் பண்ணிடுறாரு நேரு. ஸோ இவங்க வச்சப்பட்ட கோரிக்கையை வந்து
நிராகரிக்கப்பட்டு திருப்ப அனுப்பப்படுறாங்க. அதாவது வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து என்ன நினைக்கும்னா, எப்படி நாட்டை துண்டாடி கொடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறதான் பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட எண்ணம். இவனுக்கு ஏன் ஒன்று கொண்டு சண்டை போட்டு கிடக்குப்பானுங்க, தனிச்சு பிரித்து விட்டோம்னா அவனை அவன் பாட்டுக்கு அடிச்சுட்டு கிடப்பானுங்களா அப்படின்ட்டு அவங்க தான் பிரித்து விட்டு போயிடுறாங்க. குயின் எலிசபெத் அவங்க பார்த்து முடிவு பண்ணுறது தான் இறுதி முடிவாக இருந்தது. ஸோ காஷ்மீர் இப்போ முகுந்த் வரதராஜன் வந்து காஷ்மீரில் வந்து சிறப்பு அந்தஸ்து அதிகாரியாக போடுறாங்க மேஜர் முகுந்த் வரதராஜன். இவர் வந்து அஸ்ரப் பாபாவை வந்து ஒரு என்கவுண்டர் ஃபைட்டில் வச்சு சுட்டு கொண்டுறாரு. லஸ்கர் இ முகமது அப்படிங்கிற ஒரு தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர் தான் அஸ்ரப் பாபா. அவரை என்கவுண்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்த நிரப்புறக்கு வர்றாரு அல்தாப் கானி தான் அடுத்த தலைவராக அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. காஷ்மீரியோட நிலங்களை மீட்கிறதுக்கு அஸ்ரப் கனி அடுத்தது ஒரு முக்கிய தலைவராக அந்த மக்கள் முடிவு பண்ணிக்கிறாங்க. அதாவது வந்து சிறுவர்கள் மூளை சலவை செய்யப்படுறாங்க. அதாவது வந்து இந்திய இராணுவத்தை சீருடையில் வச்சுருப்பாங்க பொம்மைகளை செஞ்சு, அதை வந்து அந்த கத்தியால் குத்தி அந்த இதைகளெல்லாம் வெளியே சின்ன வயசுலேருந்தே அந்த இஸ்லாமிய வெறியர்களாக காட்டுறக்கு முற்படுவாங்க. ஏற்கனவே இந்த படத்தை கமலஹாசன் தயாரிச்சிருக்காரு. இவர் ஏற்கனவே எடுத்த விஸ்வரூபம் கமலஹாசன் தயாரிப்பில் எடுக்கப்பட்ட நடித்து வந்த படம் விஸ்வரூபம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே புனிதமானவங்களாக அமெரிக்க இராணுவத்தை காட்டுவார். அதாவது வந்து தாலிபான்கள் எல்லாம் மோசம், அதாவது வந்து பொதுமக்களை வந்து அமெரிக்க இராணுவம் சுட்டு கொள்ளாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் காட்டுவார். உலகத்திலேயே சர்வாதிகாரம் மிக்க ஒரு இராணுவம் அப்படின்னா அது அமெரிக்க இராணுவம் தான். அவன் என்ன பண்ணுவான்னா எங்கள் ஊருக்குள்ளே எவனவனெல்லாம் அடிச்சுக்கிறானோ அவனுக்கு போய் ஒரு சைடு நின்று முடிக்கிறதுக்கு வழியை பார்ப்பான். உதாரணத்துக்கு சதாம் ஹுசைன் தூக்கிலிடப்பட்ட வரலாறுலையும் கூட அதில் மிகப்பெரிய எண்ணெய் சாம்ராஜ்யத்துக்கான வரலாறு அதில் புதஞ்சிருக்கு. அவனுக்கு வந்து நட்போடு எவனவனெல்லாம் இருக்கிறானோ அவனை கூட்டணியே வச்சுப்பான் அமெரிக்காக்காரன். அவனை எதுக்குறான்னு தெரிஞ்சதுன்னா அந்த தேசத்தீவை அழித்தொழிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவான் அமெரிக்காக்காரன். அல்தாப் கனியோட இருக்கிற இடம் தெரிஞ்சிடும். அதாவது இந்திய இன்டெலிஜென்ஸ் வந்து இவங்களுக்கு சொல்லிடுவாங்க, மேஜர் முகுந்த் வரதராஜனுக்கு சொல்லிடுவாங்க. அப்போ மேஜர் முகுந்த் வரதராஜனும் விக்ரம் சிங் அப்படிங்கிற ஒரு பஞ்சாப்காரரும் தான் இந்த ஆப்ரேஷனோட மெயின் ஹெட்டாக உள்ளே போவாங்க. இந்திய இராணுவம் எல்லோரும் போவாங்க, அதாவது சாப்பிட்ருப்பார் மேஜர் முகுந்த் வரதராஜன். அப்போ வந்து தகவல் வரும், சாப்பிட கை கழுவிட்டு உடனடியாக இருக்கிற பெட்டாலியன்கள் எல்லாம், அதாவது கொஞ்சம் பெட்டாலியன்ஸ் தான் இருப்பாங்க, ஆப்பிள் தோட்டத்துக்குள்ளே தவழ்ந்து போய் அஸ்ரப் கனி இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கை வந்து அடைஞ்சிருவாங்க இவங்க ரெண்டு பேரும். இது உண்மையாக நடந்த விஷயத்தில் ஃபஸ்ட்டு வந்து துப்பாக்கி, அதாவது வந்து தீவிரவாதிகளின் துப்பாக்கி குண்டுக்கு சல்லடையாக்கப்படுறாரு மேஜர் முகுந்த் வரதராஜன் கண்ணு முன்னாலேயே. விக்ரம் சிங்கை வந்து பொசுக்கிடுறாங்க சுட்டு, அதாவது வந்து அந்த அல்தாப் கனியோட ஆட்கள். அதில் உள்ளுக்குள்ளே பொதுமக்களையும் அவங்க பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பொதுமக்களை இவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஒரு குண்டை போட்டு டோட்டலாக அந்த வீட்டையே தரமட்டம் பண்ணியிருக்கலாம். பட் அதை வந்து இவங்க விரும்பலை. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு பொதுமக்களை ரெக்கவரி பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு முகுந்த் வரதராஜன் வந்து உள்ளே போய் என்கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணுவார். அங்கே இருக்கிற தீவிரவாதிகளை ஒரு ரெண்டு பேர்த்த சுட்டு கொண்டுட்டு அங்கே இருக்கிற பொதுமக்களை எல்லாம் ஃபஸ்ட்டு அந்த வீட்டிலேருந்து அப்புறப்படுத்துவாங்க. அந்த காட்சிகள் வந்து சினிமாவாக பார்க்கும்போது உண்மையிலேயே ரியல் லைஃப்பில் ஒரு என்கவுண்டரை பார்த்தோம்னா எப்படி இருக்கும். இப்போது அல்தாப் கானியுமே முகுந்த் வரதராஜனும் நேரடியாக என்கவுண்டருக்கான ஒரு வார் ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து இவரோட புல்லட்டுகள் வந்து, அதாவது வந்து அல்தாப் கானி சாகருக்கு முன்னாடியே மூணு புல்லட்டை வந்து மேஜர் முகுந்தன் மேலே இறக்கிடுவார். அதை தாண்டி தான் முகுந்தன் வந்து அல்தாப் கானியை வந்து மறுபடி என்கவுண்டர் பண்ணி சுட்டு கொன்று போட்டு வெளியில் வருவார். வெளியில் வந்து உண்மையிலேயே இது நடந்த ஒரு விஷயந்தான். அதாவது வந்து கையை தூக்கி காட்டுவார். அப்போ வந்து இந்திய இராணுவம் மேலே துப்பாக்கி தூக்கி சுடும். அதாவது வந்து இருந்த கடைசி போராளியையும் சுட்டு கொண்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி வெற்றி ஆர்ப்பரிப்பில் இருப்பாங்க. அப்போது மேஜர் முகுந்த் வரதராஜன் வந்து சுருண்டு விழுந்து அப்படியே விழுந்துருவார். உடனடியாக இராணுவ ஆம்புலன்ஸ் வந்து இராணுவ வண்டியில் ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு வர வழியில், அதாவது வந்து இராணுவ வீரர்களுக்கு மருத்துவமனைக்குரிய ஒரு மருத்துவர் மடியில் அவரோட உயிர் போயிடும். அதை வந்து இந்த படத்தில் அதை டீட்டெயிலாக காட்டல லாஸ்ட்டில். இப்போது மேஜர் முகுந்த் வரதராஜனோட உடல்
தனி விமானத்தில் சென்னை கொண்டு வரப்பட்டது. அங்கே பக்கத்தில் இருக்கிற இராணுவ அகாடமியில் இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இராணுவ மரியாதையோடு சேலையூர் எடுத்துகிட்டு போனாங்க. ஏற்கனவே இவருக்கு வந்து ஒரு என்கவுண்டரில் வந்து பின்னாடி வந்து ஸ்பைனல் கார்டு பக்கத்தில் ஒரு குண்டடி பட்டிருக்கும். அப்போ வந்து ரெஸ்ட் எடுக்க வீட்டுக்கு வருவார். இதுவும் உண்மையாக நடந்த ஒரு நிகழ்வு தான். அப்போ வந்து இவரால் லக்கேஜே தூக்க முடியாது. அப்போ தான் வீட்டுக்கே தெரியுமாம்மா, இவ்வளவு கஷ்டப்படுறானே நம்ம பையன் லக்கேஜை தூக்குறக்கு அப்படின்னு. அப்போ தான் அந்த குண்டடி பட்டதே தெரியும். அப்போ வந்து இந்து ரெபேக்கா வர்கீஸ் அவங்க வந்து அழுதுவாங்க அந்த குண்டடி பட்டதை பார்த்துட்டு. அப்போ முகுந்த் வரதராஜன் சொல்லுவார், நான் செத்தாலும் கூட நீ அழகக்கூடாது, நீ கம்பீரமாக இருக்கணும் அப்படின்ட்டு அவர் ஒய்ஃப்கிட்ட சொல்லுவார். அதே மாதிரி அவர் இறந்து போத உடல் கொண்டு வரப்பட்ட போது இந்து ரெபேக்கா வர்கீஸ் வந்து ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தாமல் அந்த வழி அனுப்பி வைப்பாங்க. அந்த காட்சிகள் எல்லாம் படத்தில் பார்க்கும்போது உண்மையிலேயே, அதாவது வந்து நம்மளுக்கே நெஞ்சு வெடித்து அழுகும்போல இருக்கும். ஒரு காட்சி இவர் செத்துருவார் அப்படிங்கிற போது தியேட்டரே அழுகிறக்க ஆரம்பிச்சிடும். தன்னோட சொந்த மனைவி அழுகாமல் ஒரு ராயல் சல்யூட் அடித்த மாதிரி நிற்பாங்க. அப்போது அந்த இவரோட சீருடையெல்லாம் கொண்டு வந்து இராணுவம் தருவாங்க. அந்த இடத்துலையெல்லாம் வந்து சாய் பல்லவி காட்டியிருக்கிற ஒரு முக ரியாக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. உண்மையிலேயே ஒரு கோத்தகிரி பொண்ணு ஒரு மலையாள லாங்குவேஜை வந்து அவ்வளவு அழகாக உள்வாங்கி நடிச்சிருக்காங்க. இந்த வருஷத்தில் மிக உயரிய விருது இந்தியாவில் எந்த விருதுகளெல்லாம் இருக்கோ அத்தனை விருதுகளுக்கும் தகுதியான ஒரு நடிகை சாய் பல்லவின்னு இந்த படத்தில் நிரூபித்து காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி சிவகார்த்திகேயனோட நடிப்பு கொஞ்சம் மாறுபட்டு இருந்தாலும் அந்த கேரக்டரை உள்வாங்கின விஷயத்தில் நம்ம சிவகார்த்திகேயனாக நம்ம அவரை பார்க்கவே இல்லை. மேஜர் முகுந்த் வரதராஜனாக தான் அந்த காட்சியில் ஒவ்வொரு சீன் ஒவ்வொரு பிரேம்லேயுமே அப்படி தான் தெரியும். ஏர்போர்ட்லேருந்து சேலையூர் டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 34 கிலோமீட்டர். அந்த 34 கிலோமீட்டரும் ஊர்வலமாக போச்சு இவரோட பூத உடல். அதாவது தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியாக ஊர்வலம் போன ஒரு பூத உடல் முகுந்த் வரதராஜனுடையது. அப்போ ரெண்டு சைடும் திரண்டதுன்னு மக்கள் கண்ணீர் அஞ்சலியை செலுத்தினாங்க. அதே மாதிரி அங்கே எல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து பெசன் நகர் மின்மயானத்துக்கு அந்த பாடியை கொண்டு வந்தாங்க. சேலையூர் டு பெசன் நகர் 24 கிலோமீட்டர். அவங்க அப்பா வந்து முகுந்த் வரதராஜன் அவருக்கு வந்து கொல்லி வச்சார். அதுக்கப்புறம் அவரது ஆஸ்தியை கொண்டு போய் கடற்கரையில் கரைச்சாங்க. அதெல்லாமே வந்து டீட்டெயிலாக படத்தில் காட்டியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மனம் ரொம்ப ஒரு நெகிழ்வாக இருக்கும். மேஜர் முகுந்த் வரதராஜனோட ஒரிஜினல் ஒரு ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க இங்கே கிண்டியில் இருக்கிற இராணுவ அகாடமியில். அதுக்கு கீழே சாய் பல்லவியும் அந்த அவரோட பொண்ணு உட்காந்துருப்பாங்க. அம்மா அப்பா எப்போ வருவார்மா அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்கும். சீக்கிரம் வருவார் அப்பா அப்படின்ட்டு இவங்க முழிப்பாங்க. அப்போது அந்த கேமரா ஆங்கிள் அப்படியே மேலே போகும். முகுந்த் வரதராஜனோட ஒரிஜினல் ஸ்டாச்சு ஒன்று காட்டுவாங்க. அதோட அந்த படத்தோட இது முடியும். இப்போது இது வந்து 2014லேயே அழுது தீர்க்கப்பட்ட ஒரு வலிமிகுந்த ஒரு வீர வரலாற்று கதை. ஏற்கனவே எல்லாம் அழுதுட்டோம். இந்த தீபாவளிக்கு படம் பார்க்க போனோம் எல்லாருமே, மறுபடியும் தியேட்டரில் கண்ணீர் சிந்த வச்சது இந்த டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமியோட மிகப்பெரிய வெற்றி. தமிழ்நாட்டில் அதாவது வந்து இராணுவ வீரர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் வேலூர் மாவட்டம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலையில் சிப்பாயூர்னு ஒரு ஊரே தனியாக இருக்குது. அந்த ஊருக்கு ஏன் இப்படி பேர் வந்ததுன்ட்டு நாங்கள் ஒரு ஷூட்டிங்காக போயிருந்த போது கேட்டேன். அந்த ஊரில் இருக்கிற ஒரு 85% பசங்க எல்லாருமே இன்றைக்கும் இந்திய இராணுவத்தில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது வந்து கொங்கு மண்டலத்துக்குள்ளெல்லாம் போய் தேடினீங்கன்னா ஒரு 200-300 ஊருக்கு ஒரு இராணுவ வீரர் கிடைக்கிறதே சிரமம். அதே மாதிரி மதுரை தாண்டி திருநெல்வேலி தாண்டி போனீங்கன்னா அங்கெல்லாம் இராணுவ வீரர்கள் இதே கதை தான். 200-300 ஊருக்கு ஒரு இராணுவ வீரர்கள் தான் பார்க்க முடியும். சிவகார்த்திகேயன் படங்கள் பொதுவாக தமிழ்நாட்டில் 400 பிரிண்ட் மட்டும்தான் போடுவாங்க. அவர் வந்து தமிழ்நாட்டில் வசூல் ரீதியாக ஒரு 4வது இடத்துல இருக்கக்கூடிய பெரிய ஹீரோ. அவர் படங்கள் இந்த 850 பிரிண்ட்கள் போட்டு ஓடிட்டுருக்கக்கூடிய படம் தான் அமரன். அதே மாதிரி வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா 3500 தியேட்டரு. அதாவது சிவகார்த்திகேயனோட கேரியர்லேயே இவ்வளவு ஸ்க்ரீன்ஸ் போட்டது இந்த படத்துக்கு தான். அதாவது வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவாகவே பார்த்து பழக்கப்பட்ட சிவகார்த்திகேயன் வந்து, அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸு, அதாவது குழந்தைகள் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஹீரோ சிவகார்த்திகேயன் இந்த சூழ்நிலைக்கு. அவரோட இந்த படம் வந்து தமிழில் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ், அதாவது வந்து சிவகார்த்திகேயன் நடிப்புலேயே மாஸ்டர் பீஸான ஒரு படம் சொல்லு அப்படின்னா அது அமரன் தான். சிவகார்த்திகேயனுக்கும் இந்த வருஷத்தில் அதிகப்படியான விருதுகள் இந்த படத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படம் மேஜர் முகுந்த் வரதராஜனோட ரியல் ஸ்டோரியை
இவரை தவிர வேற யார் நடிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிருக்குமான்னு பார்த்தா கனெக்ட் ஆகியிருக்காது நம்மளுக்கு. இந்த படம் ஓவராலாக மிகப்பெரிய வசூலை நோக்கி போயிட்டுருக்கு. நேற்று கமலஹாசன் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லி, ஏன்னா இந்த படம் ராஜ்குமார் ஃபிலிம்ஸில் வந்து தயாரிச்சிருக்காங்க. பெரிய வெற்றியை நோக்கி இப்போ பெரிய வெற்றி படம் எங்களுக்கு இந்த படம் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா அவர் உடமே ஓடாத சூழ்நிலையில் அவர் பேனரில் தயாரித்த இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. சந்தோஷம், வாழ்த்துக்கள்.